சாரி 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 ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கிளாஸ் போயிருந்தேன். அந்த கிளாஸு என்னென்னு பார்த்தீங்கன்னா, இங்கே போட்டிருக்கேன் பாருங்கள், ஒரு மக்களை எப்படி நம்ம குளிக்கிறது. இது நம்மளுக்கு ரொம்ப தேவையான கிளாஸு, எல்லோரும் போய் பாருங்கள். இதை கற்றுக்கணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் போய் பாருங்கள். ஆமாங்க, இப்போ இங்கே இருக்கிற நிலைமைக்கு நம்ம ஒரு மக்கில் நம்ம எப்படி குளிக்கிறது, ஒரு கிளாஸில் நம்ம எப்படி குளிக்கிறதுன்றது தாங்க இப்போ போயிட்டுருக்கு. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போது ரீசெண்டாக ட்ரெண்டிங்காக போயிட்டு இருந்தது. எனக்கே ஆக்சுவலி லேட்டாக தாங்க வந்தது இந்த நியூஸு. என்னோடய சப்ஸ்கிரைபர் ஃபோன் பண்ணி இந்த மாதிரி இந்த இஷ்யூஸ் போயிட்டுருக்கு, நீங்கள் பாருங்கன்னு சொன்ன இஷ்யூங்க இது. அந்தளவுக்கு இதுவாக இருந்திருக்கு, அதாவது நம்மளுக்கு தேவையான விஷயம் நம்மளுக்கு தெரியாமல் இருந்திருக்கு. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இஐஏ 2020 டிராஃப்ட். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இஐஏ என்னென்னு பார்த்தீங்கன்னா, என்விரான்மெண்டல் இம்பேக்ட் அசஸ்மெண்ட் அப்படின்றதான் அந்த இஐஏ ஃபுல் ஃபார்மு. இதை வந்து முன்னாடியே கொண்டு வந்துட்டாங்க. இது என்ன ஆக்சுவலி இஐஏ அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சுற்றுச்சூழல் அதாவது இயற்கைக்கோ இல்லை நம்மளோட வளங்களுக்கோ பிரச்சனை வராமல் ஒரு ஃபேக்ட்ரியோ இல்லை ஒரு தொழிற்சாலை எதுவாக இருந்தாலுமே வர்றதுக்காக கொடுக்குற ஒரு ஆக்ட் தான். அது ஒரு பெர்மிஷன் மாதிரி. அதில் இப்போ ரிலாக்ஸேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க இப்போ இந்த சுச்சுவேஷன். அது ஏன் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இப்போது சைனாவில் இப்போது பாய்காட் பண்ணி நிறையா கண்ட்ரீஸ்லாம் சைனா மேலே கோபமாக இருக்குது. சைனாவில் பார்த்தீங்கன்னா நிறைய ஃபேக்ட்ரிஸ் இருக்குது. அது ஏன் அப்படி பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இந்த மாதிரி ஒரு ரூல்ஸ் கிடையாது சைனாவில். அதனால் ஈஸியாக இருந்தது சைனாவில் ஒரு ஃபேக்ட்ரியோ இல்லை எதோ ஒரு உருவாக்குறதுக்கு அங்கே ஈஸியாக இருந்தது. அண்ட் லேபர் சார்ஜஸும் அங்கே கம்மி. இப்போ அதை என்ன பண்ணுறாங்க, அந்த ஃபேக்ட்ரிஸ் எல்லாம் இப்போ இருக்கிற கவர்மெண்ட்டு இங்கே கொண்டு வரதுக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க இந்தியாவுக்கு. அதனால் இந்த ரிலாக்ஸேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த ரிலாக்ஸேஷன்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது ரொம்ப நம்மளுக்கு பாதிப்பு தரக்கூடிய இந்த ரிலாக்ஸேஷன்ஸ். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் தாங்க சொல்கிறேன். இது நிறைய இருக்குது, நிறைய கொடுத்துருக்காங்க. இல்லை சில எக்ஸாம்பிள்ஸ் ட்ரெண்டிங்காக, அதாவது ரொம்ப எல்லாருக்கும் தேவையான புரிகிற அளவுக்கான எக்ஸாம்பிள் தாங்க இது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு ஊரில் ஃபேக்ட்ரி வரப்போகுது அப்படின்னா, அதை அந்த ஊர் மக்களுக்கு ஃபஸ்ட்டு ஊர் மக்களோட கருத்தை கேட்பாங்க. ஒரு 30 days கொடுப்பாங்க டைமு. அந்த 30 days இந்த ஃபேக்ட்ரி எங்களுக்கு ஊருக்கு வேண்டாம் அப்படி இப்படின்னு சொன்னாக்க மட்டுமே அவங்க அந்த ஃபேக்ட்ரியை எடுத்துருவாங்க. ஸோ இதுதான் வந்து ஆக்சுவல் ரூலு. இது என்ன பண்ணியிருக்காங்க, இப்போ 30 days 20 days கம்மி பண்ணிட்டாங்க. முன்னாடி 30 days இருக்கும்போது நம்மளுக்கு தெரியாது ஃபேக்ட்ரியில் என்னென்னலாம் பண்ண போகிறாங்க, இந்த கழிவு நீர்லாம் எங்கே போகுது, எவ்வளோ கழிவு நீர் வரப்போகுது, அது எவ்வளோ ஊருக்கு வரப்போகுதுன்றது இன்ஃபர்மேஷன் கண்டுபிடிக்கிறதே நமக்கு பெரிய விஷயம். இப்போ அதை 20 days ஆகிட்டாங்க, ரொம்பவே கஷ்டமான விஷயம் அது. அதே மாதிரி இன்னொன்று பார்த்தீங்கன்னா, இப்போ சோஷியல் ஆக்டிவிட்டீஸ் யாருமே வந்து தலையிடக்கூடாது. அதாவது என்னன்னா, ஏதாவது ஒரு கம்ப்ளைண்ட் ஏதாவது ஒரு விஷயம் அப்படின்னா, அந்த கவர்மெண்ட்டோ இல்லை அந்த ஃபேக்ட்ரியில் ஒர்க் பண்ணுற ஒர்க்கர்ஸோ மட்டும்தான் அதை கம்ப்ளைண்ட் பண்ண முடியும், வேறு யாருமே கம்ப்ளைண்ட் பண்ண முடியாது. இப்போ ஒன்றும் இல்லைங்க, இப்போ இங்கே ஒரு பிரச்சனை அப்படின்னா மும்பையிலேருந்து ஆக்டிவிட்டிஸ் வந்து நம்ம இல்லை இங்கே வந்து இது தப்பு அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. இப்போ அதை மாதிரிலாம் யாராலுமே சொல்ல முடியாது. ஸ்டேட் விட்டு ஸ்டேட்டோ இல்லை ஊர் விட்டு ஊர் கூட நம்ம போயிட்டு இது தப்பு நம்ம சொல்லவே முடியாது. அந்த மாதிரியான ஆக்ட் தான் இது. இந்த ஆக்ட் இன்னும் அவங்க பாஸ் பண்ணலை. ஆக்சுவல் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் டேட் கம்மியாக கொடுத்துருந்தாங்க, டைம் கம்மியாக கொடுத்துருந்தாங்க. இப்போது இந்த ஒரு ஆக்ட் கொண்டு வரதுக்கு முன்னாடியும் மக்கள்கிட்ட கேட்பாங்க, இது ஓகேவா இந்த ஆக்ட் கொண்டு வரலாமா கேட்பாங்க. அதுக்கு இந்த இது வந்து ரொம்ப சீக்கிரமாக டேட் வச்சுட்டாங்க. இப்போ தான் சுப்ரீம் கோர்ட் இல்லை நீங்கள் என்ன டேட் கம்மியாக வைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு August 11th வரைக்கும் நம்மளோட ஓட்டிங்ஸ் போடலாம் அப்படின்ற மாதிரி அவங்க சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் போட்டிருக்காங்க. அதே மாதிரி இன்னொரு எக்ஸாம்பிள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சேஃப்டி மெஷர்ஸ் வந்து yearly 2x அவங்க ப்ரொவைட் பண்ணணும், அதாவது காமிக்கணும். இன்ஸ்பெக்ஷன்ஸ் வருவாங்க, இவங்க ஃபேக்ட்ரியில் எல்லாமே ஒழுங்காக நடந்துட்டுருக்குன்றது காமிக்கணும். இப்போ அதை 1 year ஆக்கிட்டாங்க. இதெல்லாம் எதுக்குன்னா, முன்னாடியே சொன்ன மாதிரி இப்போ இங்கே ரிலாக்ஸேஷன் இவ்வளோ கொடுத்துட்டாக்கா கம்பெனிஸ்லாம் வந்து இங்கே ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா நம்மளோட இயற்கை வளங்கள்லாம் அழிஞ்சிரும், மரங்கள் அழியும், நீர்நிலைகள்லாம் வந்து ரொம்ப அசுத்தமாகிடும். ஸோ இப்போ இந்த விஷயன்றது, அது முன்னாடியே சொன்ன மாதிரி இனிமேல் நம்ம இந்த மாதிரி கிளாஸஸ் போனால் மட்டும்தாங்க நம்மளால் உயிர் வாழ முடியும். அண்ட் ஆக்சிஜன் மாஸ்க்கு இதெல்லாம் வந்து இனிமேல் கையோட சுற்றி தான் இருக்கணும். முன்னாடி இந்த மாஸ்க் நார்மல் மாஸ்க் போடுறதுக்கு நம்மளுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ரேஷஸ்லாம் வருது, எவ்வளவோ பிரச்சனை இருக்குது. இனிமேல் நம்ம ஆக்சிஜன் மாஸ்க்கும் ஒரு சிலிண்டரும் கட்டிட்டு தான் நாங்கள் இனிமேல் சுற்றணும். இது வந்து இந்த ஃபேக்ட்ரிஸ் இதுக்கு மட்டும் இல்லைங்க, ஏதாவது எந்த ஒரு ஆக்டிவிட்டியாக இருந்தாலும் கவர்மெண்ட் எந்த ஒரு ஸ்ட்ராட்டஜிக் பிளானிங் ஏதோ ஒன்று பண்ணாலுமே நம்ம மக்களால் அதை தடுக்க முடியாது. அவங்க போடுறது தான், கவர்மெண்ட் போடுறது தான் அங்கே ரூல் அப்படின்ற மாதிரி போகணும்ல. 8 வழி சாலை போடுறாங்கன்னா அங்கே இருக்கிற மரங்கள் எல்லாத்தையும் அழிக்கிறாங்க அப்படின்னு நம்ம போராடிக்கிட்டு இருக்கோம். நம்ம அதுக்கு இன்னும் தீர்ப்பு வரலை. அதை வந்து இப்போ அவங்க பண்ணலாம் யாரோட எதிர்ப்பும் இல்லாமல். ஸோ இதுதாங்க இன்னோட வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அண்ட் இந்த டிராஃப்ட் வந்து பார்த்தீங்கன்னா August 11th வரைக்கும் தான் உங்களுக்கு ஓப்பனில் இருக்கும். நீங்கள் அதுக்குள்ளே உங்களோட ஓட்டிங்ஸ் போட்டு நீங்கள் எதிர்ப்பு தெரிவிங்க, இல்லைன்னா நம்ம மனுஷங்க வாழறதுக்கு ரொம்ப கஷ்டமாக போயிடும். அண்ட் இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்குமே இந்த விஷயம் தெரியாத உங்கள் ஃப்ரெண்ட்ஸு யாருக்குமே வந்து நீங்கள் அதை ஷேர் பண்ணுங்க. அண்ட் இதை பற்றின உங்களுக்கு ஏதோ கருத்து இருந்தால் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவ்வளோ நாள் இவ்வளோ நான் என்னடா கண்டென்ட் கிடைக்கும், என்னென்ன நியூஸஸ் கரண்ட் அஃபேர்ஸ் போயிட்டுருக்குன்ட்டு நான் தேடி தேடி போய் படிக்கிறேன். நான் எனக்கே வந்து இந்த நியூஸ் வந்து ஒரு சப்ஸ்கிரைபர் தான் சொன்னார் இப்போ இதுக்கு ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்குன்ட்டு. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நிறைய பேருக்கு தெரியாமல்
இருக்கலாம். அதனால தான் இதை ஷேர் பண்ணுங்க அப்படின்னு நான் சொல்கிறேன். தேங்க்யூ.